الشفيع المبتحيل والحبيب العربي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட இந்த சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தாலா பல்வேறு செய்திகளை சொல்லி வரும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். நோன்பினுடைய கடமைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். யார் இந்த ரமதானை அடைபெறுகிறார்களோ அவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தாலா சொன்னான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா அதிலிருந்து யார் விதிவிலக்கானவர்கள் என்பதை பற்றி சொல்கிறான். உங்களில் யாராவது வியாதிகஸ்தர்களாக இருந்தால், வியாதிங்கிறது ஒண்ணு குணமடையவே வாய்ப்பில்லாத வியாதிகள் என்று ஒன்று இருக்கிறது, அப்படிப்பட்ட வியாதிகள். அல்லது இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அது சுகமாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற வியாதி இருக்கிறது. குணமாகுவதற்குண்டான வாய்ப்பே இல்லை என்பது போலுள்ள வியாதியாக ஆகிவிட்டால் அவர்களை பொறுத்தவரையிலே மார்க்கத்தினுடைய சட்டம், அவர்கள் ஒரு முத்து தானியம் கொடுக்க வேண்டும். அதாவது 600 கிராம் அரிசி ஒவ்வொரு நாளும் அதற்கு பகரமாக அவர்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வமன்கானம் என்கும் அறியுதன், உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறார்களோ முடிந்தவரை அவங்க நோம்ப வச்சு அதை கழிச்சிடணும். இல்ல இப்ப அவங்களுக்கு சிரமமா இருக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னான் வேற ஒரு நாளில் நோன்பு நோத்துக் கொள்ளட்டும். அதே போல் பயணத்தில் இருந்தால், அவ்வாலா சஃபரின் அல்லது பயணத்தில் இருந்தால், கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் அதை தாண்டி அவர்கள் பயணம் செய்கின்ற நேரத்தில் அவர்கள் இந்த பயணத்தில் இருக்கும் பொழுது பயணத்துக்கு மின் ஐயாமில் உகர், வேறொரு நாட்கள் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தாலா சொன்னான். கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாமை பொறுத்தவரையிலே நடைமுறைக்கு உகந்த ஒரு மார்க்கம், நடைமுறைக்கு உகந்த ஒரு மார்க்கம், நடைமுறையில் கடைபிடிக்க இயலாத எதையும் இஸ்லாம் கடமையாக்கவில்லை. கொஞ்சம் நல்ல கவனிக்கணும். நடைமுறையிலே நாம் கடைபிடிக்க இயலாத எந்த ஒரு கட்டளைகளையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு கடமையாக்கவில்லை என்பது மாத்திரமல்ல, கடமையாக்கி எதையும் நாம் கடைபிடிக்க இயலாததாகவும் இல்லை. எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அதை பற்றிய தெளிவை அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, விளங்குவதற்காக சொல்வதானால் இதர மதங்களை நாம் ஒப்பிட வேண்டும். கொள்கையானாலும் சரி, சட்டங்களானாலும் சரி, மார்க்கம் தெளிவு சொல்லி இருக்கிறது, மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, நடைமுறைக்கு ஏற்பதை ஆக்கியிருக்கிறது. உலகத்தினுடைய நடைமுறைகளிலே உள்ள மார்க்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவ மார்க்கம். இந்த உலகத்திலே மதங்களுக்கும் மற்றவைகளுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசமே இறை நம்பிக்கைதான். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தை பொறுத்தவரை அவருடைய இறை நம்பிக்கை என்னன்னு கேட்டா, அவர்கள் இறைவனை, அதாவது தேவனும் அவன்தான் சொல்கிறார்கள், கர்த்தரும் அவன்தான். கர்த்தருக்கு யாரும் அர்த்தம் என்ன கிழக்கு கேளுங்க. கர்த்தர் என்பதற்கும் அர்த்தம் தான், கர்த்தர் என்பது கர்த்தர் என்பதும் ஒரே அர்த்தம் தான், தேவகுமாரன் என்பதும் ஒரே அர்த்தம் தான், தேவ தூதரும் ஒரே அர்த்தம் தான், மூணு பேரும் ஒரே ஆள் தான். ஈசா அலை இஸ்லாமை பார்த்து இவர் தான் கர்த்தர், இவர் தான் தேவ தூதர். இப்ப இவர் தான் தேவன்கிறி, அப்புறம் தேவ தூதன் மேல சொல்ற, இவர் தான் தேவ தூதர், இவர் தான் தேவனின் குமாரர், இவர் தான் கர்த்தர். விளங்க முடியாத ஒரு புதிர இறை கோவையாக சொல்கிறார். அருமையானவர்களே, அதே போல ஒரு சிலுவையில் அறையப்பட்டார், நாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கை, இஸ்லாத்திற்கு நேர் முரணான கொள்கை, இஸ்லாம் அதை ஏற்கவில்லை, குர்ஆன் மறுக்கிறது. சிலுவையில் அறையப்பட்டார், 3 நாள் சிலுவையில் இருந்தார், அதற்கு பிறகு உயிர்ப்பித்தெழுந்தார். சங்கக்குறி நம்முடைய சாதிலிருந்த அவர்கள் அவருடைய ஆசிரியர் பயிற்சி பள்ளியில ஒரு விழாவில கேட்கும் பொழுது ஏராளமான பாதிரிமார்கள் கூடியிருந்த கூட்டத்தில் அசத்து கேட்டாங்க, அந்த 3 நாள் மௌத்தா போயிட்டார, உலகத்தை கவனித்த ஆண்டவன் யாருன்னு கேட்டாங்க. உலகத்தை கவனித்த ஆண்டவன் யார்? ஆண்டவன் இல்லாமல் உலகம் இருந்ததா? அப்படி சாத்தியமான ஒரு உலகம் என்று சொன்னால் எதற்கு ஆண்டவன்? எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய இறை கொள்கை என்பது அப்படி அல்லங்கிறது அசர் தெளிவுபடுத்தி சொன்னான். அருமையானவர்களே, நடைமுறைக்கு ஒத்த, அறிவிற்கு ஒத்த, இயல்பிற்கு ஒத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பது என்பதிலே சந்தவிதமாக இல்லை. இந்துக்களை பொறுத்தவரையில் எடுத்துக்கொள்ளுங்களேன், அதாவது இதை நம்பணும் இதை நம்ப கூடாதுங்கிற ஒரு அடித்தளமே கிடையாது. ஒரு ஆண்டவன் என்று ஒருவன் சொன்னா அவனும் இந்து தான், பல தெய்வ கொள்கை அதுவும் இந்துதான், கடவுளே இல்லை நீங்க இந்துதான், கடவுளே இல்லைங்கிறாரு நீங்க இந்துதான் வாங்குறான்.
அதற்கான ஒரு கொள்கை, ஒரு நிலையான நிறைவான என்பதை இல்லை. பொறுத்தவரையில் அருமையானவர்களே, மருத்துவரை நின்று என்று சொல்கிறார். சிலாத்தை பொறுத்தவரையிலே வாழ்வினுடைய கொள்கைகள், சட்டதிட்டங்கள் மிக தெளிவானது என்பது மாத்திரமல்ல, இஸ்லாம் தொட்டு சொல்லாத வாழ்க்கையினுடைய எந்த பகுதிகளும் இல்லை. இந்த உலகத்திற்கு நாம் சலாம் விட்டு சொல்லலாம், இஸ்லாம் தொட்டு சொல்லாத வாழ்க்கையினுடைய எந்த பகுதியும் இல்லை. ஒரு ஆள் தண்ணி குடிக்கிறார் என்று சொன்னால் மார்க்கம் சொல்கிறது, ஒரே மூச்சில குடிக்காதீங்க, விட்டு விட்டு குடிங்க, உட்கார்ந்து குடிங்க. பெருமக்களே, தண்ணீர் குடிக்கக்கூடிய சாதாரணமான சமாச்சாரம் தான், ஆனாலும் கூட இஸ்லாம் அதிலும் தலையிடுகிறது. நீங்கள் ஒரே மூச்சிலே குடித்து விடக்கூடாது, விட்டு விட்டு குடிக்க வேண்டும், அமர்ந்து குடிக்க வேண்டும். அதனுடைய பயன்பாடுகளை எல்லாம் மார்க்கம் தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது. ஒரு சிறுநீர் கழிக்கிறார் என்று சொன்னாலும் கூட அவர் நினைத்தபடி சிறுநீர் கழித்து விட முடியாது. மார்க்கத்தை பொறுத்தவரையில் அவர் நினைத்தபடி உட்காரக்கூடிய அந்த விதம் முதல் சுத்தம் செய்யக்கூடிய நிலைப்பாடு வரை ஒவ்வொன்றையும் மார்க்கம் பேசும். இது தொட்டு சொல்லாத வாழ்க்கையினுடைய எந்த பகுதிகளும் இல்லை என்று நாம் இந்த உலகத்திற்கு நாம் சொல்லலாம். அதே போல இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மறுமையை பற்றி விரிவாக பேசும். மறுமைதான் இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய அடித்தளம், ஆனால் அதே நேரத்தில் இம்மையை மறந்துவிடக்கூடாது என்பதையும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இந்த ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராமில அல்லாஹ் சொல்வான், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, நல்ல மக்களை படுகா செய்வார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையைத்தான், ஆகிரத்திலையும் சிறப்பான வாழ்க்கையைத்தான், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்தார்கள் என்று அல்லாஹ் ஓத சொன்னான். அதற்கு விளக்கமாக நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திற்காக ஆகிரத்தை விட்டவனும் ஆகிரத்திற்காக துன்யாவை விட்டவனும் அல்லாஹ்விடத்தில் நல்லவன் அல்ல என்று சொன்னான். உலகத்திற்காக மறுமையை விட்டுவிட்டார், மறுமையை பற்றி ஒரு நிலையும் இல்லை, உலகத்தினுடைய சுகம் மாத்திரம்தான் வாழ்க்கை என்று நினைத்து வாழ்கிறார், இவரும் அல்லாஹ்விடத்தில் கைரானவர் அல்ல. அதே போல ஆகிரத்தை பற்றி மாத்திரம் ஒருவர் நினைத்து வாழ்கிறார், துன்யாவை பற்றி யோசிக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட இவரும் அல்லாஹ்விடத்தில் கைரானவர் அல்ல. அருமையானவர்களே, ஆகிரத்தை பற்றி மாற்றம் விரிவாக பேசும், ஆனால் அதே நேரத்தில் இம்மை மறந்துவிடக்கூடாது என்று சொல்லும். மைக்கேல் ஹார்ட் இஸ்லாத்தை பற்றியும் சல்லாசலமை பற்றியும் பேசுவாரே, இந்த கொள்கையை உச்சிமேல் வைத்துக் கொண்டாடி பேசுவார். என்ன அற்புதமான கொள்கை என்று சொல்வார் மைக்கேல் ஹார்ட். இந்த கொள்கையை பற்றி பேசும் பொழுது மறுமையை பற்றி விரிவாக பேசுகிறது, ஆனால் உலகத்தையும் மறந்து விடாது என்று இஸ்லாம் சொல்கிறது என்ற இந்த கொள்கையை, மார்க்கத்தினுடைய ஒரு வழிகாட்டியான எவ்வளவு உயர்வான கொள்கை என்று அதை கொண்டாடி பேசுவார். அருமையான பெருமக்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது நடைமுறைக்கு ஏற்ற மார்க்கம். அல்லாஹ் சொன்னான், மார்க்கத்தை பொறுத்து அல்லாஹ் உங்களுக்கு லேசைத்தான் நாடுகிறான், கஷ்டத்தை நாடவில்லை. தாங்க முடியாத எதையும் மாஸ்கம் நடைமுறையாக சொல்லித்தரவே இல்லை, எதை செயல்படுத்த முடியாதோ அப்படிப்பட்டதை மார்க்கம் நடைமுறையாக ஆக்கவில்லை. நடைமுறைக்கு ஏற்ற மார்க்கம் தொழுகைதான் ஆக உயர்ந்தது. சல்லல்லாஹு ஒரு நாள் தொழுகையில் இருந்து இமாமத் செய்கிறார்கள், இமாமத் செய்யும் பொழுது சூரத்து ரூம் ஓதுகிறார்கள், நான் கேட்டேன் தேவி அழுவதை நான் கேட்டேன். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, அந்த பிள்ளைகளுடைய அருகே நான் கேட்டேன், எனவே தொழுகை நான் சுருக்கிக் கொண்டேன். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த தாயின் மீது அந்த பிள்ளையினுடைய விஷயத்தில் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், பாக்கியமான தொழுகை தான், ஆனால் தாய்க்கும் அழக்கூடிய குழந்தைக்கும் சங்கடத்தை உண்டாக்காத நிலை என்பதை, நான் அந்த சங்கடத்தை உண்டாக்கும் என்பதனால் அதை நீட்ட விரும்பலன்னு சொன்னாங்கன்னா, இஸ்லாம் என்பது நடைமுறைக்கு ஏற்ற மார்க்கம். வெறும் தத்துவத்தை சொல்லக்கூடிய நிலைப்பாடு அல்ல, ஏதோ உச்சாரணங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, அது நடைமுறைக்கு ஏற்ற மார்க்கம் என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளுக்கு இயலல்ல என்றால் அவருக்கு சலுகை சொல்கிறது. நாம் அறிந்த பிரபலமான ஒரு விஷயம்தான், ஒரு சஹாபி செய்தான் நுஹைமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தான். நுஹைமான் ரலி சஹாபிகள்ல அவங்க வந்தாலே எல்லாரும் சிரிப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க வைக்கிறாள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவருடைய சிரிப்பை கேட்டு சல்லாசல்லாம் மாச கணக்கில் நினைச்சு நினைச்சு சிரித்தாங்களாம். அவரை பற்றி விரிவான விளக்கம்னா வேற சம்பவங்கள் சொல்லலாம், ஆனால் அவர் பேசுறது அவரை பார்த்தாலே அவருடைய சம்பவங்களை நினைச்சு மாதக்கணக்கில் சிரிக்க வேண்டியது இருக்கும். அந்த அளவிற்கு சிரிப்பு காட்டுவதிலே ரொம்ப வல்லமை உள்ளவர்.
அப்படிப்பட்ட அந்த நுழைமான் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ரசூலுடைய சமூகத்தில் வர்றாங்க, அழுதுட்டு வர்றாங்க, அழுது கொண்டே வருகிறார்கள். நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நான் அந்த நோன்பிலே இருக்கும்போது என்னுடைய மனைவி விட்டு சேர்ந்துட்டேன்னு சொன்னான். பெரிய பாவம் அது. சல்லா சொன்னாங்க, அப்படி நோன்பை வேண்டுமென்றே முறிக்கக்கூடிய இந்த காரியத்தை செய்தால் அவர்களுக்கு குர்ஆன் 3 சட்டங்கள்ல ஒரு சட்டம் சொல்லுது, அதை செய்யணும்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டாங்க, முதல்ல அகத்தீக்க ரத்தபத்தன், ஒரு அடிமையை உரிமை விடணும்னு சொன்னாங்க. அரபியில ரத்தபத்துங்கிற வார்த்தைக்கு அடிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பிடரின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் சொன்னாரு, அகத்தீக்க ரத்தபத்தன் அடிமையை உரிமை விடணும்னா அதுக்கு நிறைய விலை கொடுத்து வாங்கி ஒரு ஆளை விற்கணும். ஒல்லாஹில அம்லிக்கு இல்லா ஆதியில் ரத்தபா, எனக்கு இந்த பிடரையை தவிர வேற ஒரு அடிமையும் சொல்லுவ ரகபத்தும் சொந்தம் இல்லைன்னா. சல்லாசலாம் அடிமையும் பேசினாங்க, இவர் ரகபத்துன்னா இந்த அர்த்தம் வச்சுட்டு சொன்னாரு. அடிமை இல்லைங்கிறது மாத்திரமல்ல, எனக்கு சொந்தமா இருக்கிறது இந்த ரகபத்து இருக்குது, அதாவது என்னுடைய இந்த பிடரி மாத்திரம் தான் எங்கிட்ட இருக்குது. விடிவில்லைன்னு நினைச்சாங்க, விடிவு இருக்குதுன்னு சொன்ன உடனே ஆள் குஷியாயிட்டார். விடிவு இருக்குதுன்னு உடனே சரி, ஏதோ ஒரு விடிவு இருக்குதே. சல்லா சொன்னாங்க, அப்படியா அடிமை உரிமை விட முடியலன்னு சொன்னா நீ தொடராக 2 மாதங்கள் நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்க. ஒரு நோம்பு தான் இந்த நிலைக்கு ஆகிருச்சு அவர் சொன்னார். ஒரு நோம்பு தான் இந்த நிலைக்கு ஆகிருச்சு, 2 மாசம் தொடரா நோம்பு வைக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. சல்லா சொல்லா அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் அத்தனை சித்தீன மிஸ்கீனா, 60 மிஸ்கீன்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இவரு குடும்பத்தினுடைய நிலை எங்களுடைய இந்த மதீனாவினுடைய 2 மலைகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய குடும்பத்திலேயே என் குடும்பம் ரொம்ப கஷ்டமான குடும்பம்னார். நான் எங்க போய் 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கறேன். சொல்லா அதெல்லாம் ஒண்ணு சொல்ல, அமைதியா இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்மா ஒரு பெரிய கூட நிறைய பேத்தமிடத்தை கொண்டு வந்துச்சு. வந்த உடனே அது சதக்காவா சல்லாசவடத்துல கொடுத்த உடனே சல்லாதான் கேட்டாங்க, இந்த நுழைமான் எங்க என்ன, அவர் எங்க ஆளை கூப்பிடுங்க, என்னங்க இது எடுத்து எல்லாத்துக்கும் பங்கு வைங்க, கசிம்ஹா பயணம் நாஸ், இதை பங்கு வச்சு நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த மதீனாவினுடைய அந்த மலைகளுக்கு மத்தியிலே ரொம்ப கஷ்டமான குடும்பம், இருக்கிற எல்லாத்தையும் விட என் குடும்பம் ரொம்ப கஷ்டம்னார். சல்லா நாங்க கொண்டு போய் உங்க குடும்பத்தாருக்கு நீங்க அதை பங்கு வைத்துக் கொடுங்கள் என்று அருமை நாயகம் சல்லா சலம் கசிம்ஹா பைன அகலே, உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்க பங்கு வைத்துக் கொடுங்கன்னு சொன்னா. அந்த அந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய காரியம் என்னன்னா, சக்திக்கு மீறிய எதையும் மார்க்கம் கடமையாக்கவில்லை. மார்க்கம் சொல்லுது, சட்டங்களை சொல்லுது, ஆனால் ஒரு மனிதனுடைய சக்திக்கு மீறிய அவனால் இயலாத எந்த காரியத்தையும் மார்க்கம் நடைமுறையாக்கவில்லை என்று சொன்னால் இது நடைமுறைக்கு ஏற்ற மார்க்கம். நடைமுறைக்கு ஏற்ற மார்க்கம் அது அல்லாத வீண் நிலைப்பாடுகளை கொண்டது அல்லங்கிறத நாம யோசிக்கணும். அருமையான பெருமக்களே, மனித இயல்புகளை புரிந்த மார்க்கம் சிலாத்தை பொறுத்தவரையிலே அது மனித இயல்புகளை புரிந்தது. ஒரு கன்னத்தில் அடிச்சா மறுகன்னத்தை காட்டும் மார்க்கம் சொல்லாது. ஒரு கன்னத்தில் அடிச்சா சில மதங்கள் சொல்லுகிறது, ஒரு கன்னத்தை அடிச்சா என்ன செய்யணுமா, திருப்பி இன்னும் காட்டணுமா, மார்க்கம் அது சொல்ல நடைமுறைக்கு ஏற்ற உகந்தது அல்ல. ஒரு கன்னத்தை அடித்தால் யார் அடித்தானோ அதை அளவிற்கு அவனை திருப்பி அடிப்பதற்கு உனக்கு உரிமை இருக்காது. ஆனால் நீ மன்னித்தால் பெருந்தன்மை உள்ளவன். மார்க்கம் சொல்கிறார், நீ மன்னிக்கிறேன்னு சொன்னா குதில் ஆகுவே, மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள், உனக்கு உரிமை இருக்கிறது என்பதையும் கொடுத்தது. அதே நேரத்தில் பெருந்தன்மையோடு நீ வாழு, செய்த அந்த காரியத்திற்காக அவனை நீ மன்னித்து விட்டால் நீ பெருந்தன்மை உள்ளவன், நீ நல்ல மனிதன் என்பதை மார்க்கம் நமக்கு சொன்னது என்று சொன்னால், அருமையானவர்களே, மனித இயல்புகளை புரிந்த மார்க்கம் உரிமைகளையும் மறுக்கவில்லை, அதே நேரத்திலே பெருந்தன்மையை பற்றியும் சொல்லி காட்டுகிறார். இந்த மார்க்கத்தினுடைய இந்த நிலைப்பாடுதான் உலகமெல்லாம் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் உலகமெல்லாம் அது பரவிக்கொண்டே இருக்க, எந்த அளவிற்கு இஸ்லாம் விமர்சிக்கப்படுகிறதோ, எந்த அளவிற்கு இஸ்லாம் எதிர்க்கப்படுகிறதோ, எந்த அளவிற்கு இந்த நூலை இந்த ஜோதியை இந்த பிரகாசத்தை அணைத்து விடலாம் என்று உலகத்தார் நினைக்கிறார்களோ அந்த அளவிற்கு உலகமெல்லாம் பரவி விரவக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது. எனவேதான் தவிர்க்க முடியாத ஒரு இருப்பு இஸ்லாம் என்பதை உணர்ந்த காரணத்தினால் தான் திட்டமிட்டு இதை தகர்க்க நினைக்கிறார், திட்டமிட்டு இதை தகர்க்க நினைக்கிறார். ரமதானுடைய தொடக்கத்திலே இந்திய அரசு மாட்டுக்கறி பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது. இந்திய அரசியல், இந்தியாவினுடைய மாட்டுக்கறி அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்கள். அருமையானவர்களை, ஆட்சி இருக்கிறது என்ற அகம்பாவத்திலே தெரிந்தார், ஆட்சி இருக்கிறது என்ற அகம்பாவத்திலும் தெரிந்தால் எந்த சூரத்துல் பக்ரா குர்ஆனுடைய தொடக்கம் அதைத்தான் இன்று ஓதி இருக்கிறோம். இந்த சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் பக்ராவில் சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னா, மாட்டார் அழித்தவர்கள் யார் யாருங்கிறத சொல்றோம். மாட்டார் அழித்துவிட்டவர்கள்,
அதை கொண்டாடுகின்ற காரணத்தினால் அதுவே உங்களுக்கு அழிவாக மாறும் என்பதையும் குர்ஆன் நமக்கு எச்சரிக்கையாக உணர்த்தி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, நிம்மதியான முறையிலே தங்களுடைய இபாதத்திலே காலங்களை கழிக்க வேண்டும் என்று ரமலானுடைய புனிதமான நேரத்திலே முஸ்லிம்கள் தங்களுடைய கவனத்தை இபாதத்தில் செலுத்தி இருக்க அவர்களை இந்த நேரத்திலே ஒரு விதமான மனக்குழப்பத்திலும் சிரமத்திலும் ஆக்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய நிலை என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய உயர்வை தங்களுடைய வாயினால் அந்த ஜோதியை அணைத்து விடலாம் என்று விரும்புகிறார்கள். அது மாத்திரம் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. எதிரிகள் அழிந்து விடுவார்களே தவிர காகிறோம். யார் எதிர்த்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, இந்த பிரகாசத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்கியே தீர்வேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படிப்பட்ட சங்கடங்கள் வந்தாலும் அது மாறும் என்பதிலேயும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மாற்ற முயற்சிப்பவர்கள் மாறி போவார்கள் தவிர இஸ்லாத்தினுடைய கண்ணியம் ஒருபோதும் இந்த உலகத்திலிருந்து அழிக்கப்படாது என்பதை மாற்றம் தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது. ஏனென்று சொன்னால் இது மனித சுபாவத்திற்கு ஏற்ற மார்க்கம், இயல்பினுடைய மார்க்கம், மனித அறிவிற்கு ஒத்த மார்க்கம், எல்லோரும் செயல்படுவதற்குண்டான ஒரு நிலைகளை கொண்ட நடைமுறைக்கு உகந்த மார்க்கம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு தஆலா இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை புரிந்து வாழ்நாளெல்லாம் அதை பேணுதலோடு நடைமுறைப்படுத்தக்கூடிய சாலிகங்களில் தானும் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையை உள்ளவர்களுக்கும் அவர்களுக்கும் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கும் இந்த ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Audio was downloaded from TamilIslamicMedia.com.